வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். கால்ஸ் வரையில் அந்த ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணி கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும். நேற்று பை கால் வந்துச்சு, ஒரு 3:00 மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் அந்த காலில் அப்படியே ஃப்ளாட் ஆஃப் க்ளோசிங் கொடுத்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், ஆனால் நமக்கு இன்னும் கால் ஜென்ரேட் ஆகலை. ஏன்னா இந்த சார்ட்டில் ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ தான் காலே ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்றைக்கி 10:00 வரைக்கும் இந்த மொமெண்டம் இருந்துச்சு. 10:00 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அந்த சார்ட் இன்டிமேஷன் பண்ணுது. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணி இப்போ செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கால் வருது. இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்க ஃபஸ்ட்டு காலே இந்த செல் கால் தான். கால் வரையில் பாருங்கள், ரெட் கலரில் நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துருது. பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செல் பண்ணலாம். ஃப்யூச்சர் ட்ரேடர் இதில் வர அழகான என்ட்ரி பாயிண்ட்ஸ் எக்ஸிட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை பே பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஷனையும் பை பண்ணிக்கலாம். டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஃபஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். செகண்ட் டாரெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்றவங்களுக்கு 200 பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் டாரெட் வந்திருக்கு. இது டெய்லி ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். அதுவே ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். இது ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்குறப்ப செல் கால் கொடுக்கும், ரெட் கலரில் ஓப்பன் பண்ணி. அதே இப்போ மார்க்கெட் மேலே போதுன்னா பை கால் கொடுக்கும். ட்ரெண்டு மாறினா தான் காலே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாகவே நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதில் கால்ஸ் உங்களுக்கு வரும், அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவீங்க. இதை மேனுவல் ட்ரேடிங்காகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சும் பண்ணிக்க முடியும். பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். செல் கால் நல்ல ஒரு ஸ்பீடான மொமெண்டமில் இருந்துச்சு. கால் ஜென்ரேட் ஆன ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருந்துச்சு. ஒரு 85 பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஆனால் ஒரு 20 பாயிண்ட் இறங்கினா தான் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ டைம் வந்து ஒரு 11:20 ஆக போகுது. அதாவது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 hour 15 minutes கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகுது. அதாவது கால் ஜென்ரேட் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்பீடான மொமெண்டம் இருந்துச்சு. பட் நமக்கு டார்கெட் வந்து 100 பாயிண்ட் வச்சுருந்தோம். 100 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிச்சுன்னு கூட சொல்லலாம். இதில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் அச்சீவ் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்து மேலே போயிடுச்சு. அடுத்து ஸ்லோவாக போயிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு 11:00 அப்புறம் சின்னதாக ஒரு டவுன் சைடில் நமக்கு இப்போ டார்கெட் ஒன் அச்சீவ் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா 42,000 புட் ஆப்ஷன் காட்டுறோம். புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி 82 நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அது இப்போ நமக்கு 120 வரைக்கும் மூமெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம், இல்லைனா ஃப்யூச்சர் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை வச்சு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். பிளான் டீட்டெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.